சீர்குலைவதையை கண்டேன். என்னாச்சு டாக்டர்? போடுங்க மேடம். தொடர்ந்து மூணு நாள் இந்த ஊசியை போட்டா ஞாபகம் மறந்து போறது மட்டும் இல்ல, கோமா ஸ்டேஜுக்கும் போயிடுவாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஊசியை போடுறேன். இருங்க, நான் இதை என் புருஷன்கிட்டயே கேட்கிறேன். வாசு, இவர் சொன்னதை கேட்டீங்கல்ல, இப்ப சொல்லுங்க, அந்த லக்ஷ்மியை மறந்துட்டு என் கூட வாழ போறீங்களா இல்ல? சரி, என் லட்சுமி மா கூட தாண்டி சேர்ந்து நான் வாழுவேன், அவ கூட தாண்டி இருப்பேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் என் லட்சுமி மா தான் எனக்கு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? இது பாருங்க, எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க மட்டும்தான் வேணும். இதுல நான் கான்பிடண்டா இருக்கேன். சும்மா லட்சுமியம்மா லட்சுமியம்மான்னு சொல்லிக்கிட்டேன். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன். ஐ மீன், நீங்க கோமால இருந்தாலும் நீங்க என் கூட தான் இருக்கணும். என்ன பாக்குறீங்க? ஏய் வேணாம், ஏய் இவர கொஞ்சம், ஏய் மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். சாப்பிடாம இருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்கம்மா. எப்படி என்ன சாப்பிட தோணும்? அந்த பவித்ரா தான் அவரை கடத்தி வச்சிருக்கான்னு நமக்கு நல்லா தெரியுது. ஆனா போலீஸ நாம கூட்டிட்டு போய் கூட அத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியலையே. அவர் அவ எங்க வச்சிருக்காளோ, என்னென்ன கொடுமை பண்றாளோ, அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு எதுமே தெரியாம நான் இந்த சாப்பாட்டை எப்படி நான் சாப்பிட முடியும்? இந்த பாருமா, அந்த பவித்ரா என்னதான் மோசமானவளா இருந்தாலும் சின்னையாவ நிச்சயம் பட்டினி போட மாட்டாமா, அதனால அவர் கண்டிப்பா சாப்பிட்டிருப்பாருமா. நீங்களும் சாப்பிடுங்கம்மா. அண்ணே, இதுவரைக்கும் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லாம இருந்தது. ஆனா அப்பவே அந்த பவித்ரா அவர் என் பக்கம் சாஞ்சிருவாரோன்னு பயந்து என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணான். ஆனா இப்போ அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து அவர் திரும்பவும் என்னை தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதை நினைச்சு அந்த பவித்ரா பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பான. அந்த டென்ஷன்ல அவரை ரவுடிங்களை வச்சு ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிட்டா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. அந்த பவித்ராவை பொறுத்த வரைக்கும் சின்னையா கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுவாளே தவிர, மற்றபடி அவர் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட படவிட மாட்டா. அதனால அவ அவரை ரொம்ப சேஃபா தான் வச்சிருப்பா. அவரை அவ எங்க வச்சிருக்கான்னு காலையில் கண்டுபிடிச்சிடலாமா?
அவ எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் அவளுக்கு தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். சீக்கிரம் நம்ம சின்னையா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாமா? நீங்க கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்கம்மா. இது என் ஹவுஸ் ஓனர் வீடுதாம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நீங்க இங்க தங்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. என் ரூம் பக்கத்துல தான் இருக்கு. நான் விடிஞ்சதும் வந்து உங்களை பாக்குறேம்மா. வரட்டுமாம்மா, மறக்காம சாப்பிட்டுருங்க. என்னது, தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கா? பவித்ரா கண்ணு, கண்ணு என்ன கண்ணு, இவ்வளவு நேரம் ஐயும் தூங்காம எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? எப்படி தூக்கம் வரும் சொல்லு, எனக்கு எப்படி தூக்கம் வரும்? என்ன கண்ணு, நான் இப்ப என்ன உன்னை கேட்டுட்டேன், இப்படி கோவப்படுற? இது பாரு. வேண்டாம், ஏற்கனவே நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். தேவையில்லாம எதையாச்சும் பேசி என் கடுப்பேத்தாம இருந்து தயவு செஞ்சு போயிடு. இப்ப உனக்கு என்ன குழப்பம்? எல்லாமே உனக்கு ஃபேவரா தானே போயிட்டு இருக்கு. என்ன ஃபேவரா போயிட்டு இருக்கு? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன், என்ன அப்படி ஃபேவரா போயிட்டு இருக்கு? இல்ல கண்ணு, வாசு சார நீ தான் கடத்தி வச்சிருக்க. அது அந்த லக்ஷ்மியும் வேலுவும் குத்து மதிப்பா கெஸ் பண்ணி போலீஸ கூட்டு வந்து வீடு முழுக்க தேடி பார்த்தாங்கல்ல. ஆனா என்ன பிரயோஜனம்? வாசு சார நீதான் கடத்தி வச்சிருக்கேன்னு அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல, ப்ரூவ் பண்ணவும் முடியல. அது மட்டுமா, தேவையில்லாம போலீஸ தேட விட்டு போலீஸோட நேரத்தை வீணடிச்சிட்டாங்க. போலீஸ் இப்ப வேலு மேலயும் லக்ஷ்மி மேலயும் செம்ம கடுப்புல இருக்காங்க. அதனால அந்த வேலுவும் லக்ஷ்மியும் போலீஸ் கிட்ட போய் என்ன பத்தியும் உன்ன பத்தியும் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போறதே இல்ல கண்ணு. இதுக்கு மேல உனக்கு என்ன கண்ணு குழப்பம்? எனக்கு இப்ப இருக்க குழப்பம் அந்த லக்ஷ்மியும் வேலுவும் இல்ல, வாசு. வாசு சாரா? வாசு நினைச்சுதான் நான் இப்ப அப்படியே குழம்பி போயிருக்கேன். வாசு சார நினைச்சா? வாசு சார நினைச்சு என்ன கண்ணு உனக்கு குழப்பம்? என்னதான் அவருக்கு பழசெல்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வந்தாலும் நீ மறுபடியும் அவரோட மைண்ட்ல இருந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியே. டாக்டர் சொன்ன மாதிரி இன்னும் 3 நாள் தொடர்ந்து 3 ஊசி போட்டா திரும்ப எல்லாமே அவருக்கு மறந்துற போது அப்புறம் என்ன கண்ணு உனக்கு? இல்ல இல்ல இல்ல. என்ன கண்ணு, என்ன சொல்ற? இப்ப வாசுவோட பேச்சு நிதானம் எல்லாம் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. அதனாலதான் நான் வீடியோ ஆதாரம் காட்டியும் அந்த லட்சுமியை பத்தி நான் என்னதான் தப்பா சொன்னாலும் அவர் துளி கூட நம்ப தயாரா இல்லை. இதெல்லாம் யோசிக்க யோசிக்க என் மனசுல இருக்க நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து காணாம போயிட்டு இருக்கு. இப்ப என் உள் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? என் வாசுவ நான் கிட்டத்தட்ட 90% இழந்துட்டேன்னு சொல்லுது. என் வாசு ரொம்ப சீக்கிரமே என்னை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த லக்ஷ்மியோட சேர்ந்து வரணும்னு என்னோட உள் மனசு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு கிடைக்காத வாசு வேற எவனுக்குமே கிடைக்க கூடாது. அந்த பவித்ரா இப்ப நம்ம சின்னையாவை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு தான் போறான்னு நினைக்கிறேன். நாம அவளுக்கு தெரியாம அவளையே ஃபாலோ பண்ணி போனோம்னா கண்டிப்பா நம்ம சின்னையாவை இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாண்ணே. அண்ணே, அந்த காரியை ஃபாலோ பண்ணி போங்க, ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போங்க.
அந்த கார்ல இருக்கிறவங்க எங்களை பார்த்துக்க கூடாது. சரிம்மா. லட்சுமி அம்மா, அந்த பவித்ரா கார் இங்கே தான் இருக்கு. அவளும் இங்கே தான் இருப்பா. நீங்கள் இந்த பக்கமாக போங்க, நான் பின்னாடி பக்கமாக போய் ஆள் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்படியே வரேன். நீங்கள் பத்திரமாக உள்ளே போங்கம்மா. சின்னையா, 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 என்னம்மா ஜானகி தேவி, அந்த ஜேம்ஸ் பாண்ட் கூட சேர்ந்து ரகசியமா நான் இருக்கிற இடத்தை அப்படி தேடி கண்டுபிடிக்கிறீங்க? ஆனா பரவாயில்ல, பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டிய இடத்துக்கு பெர்ஃபெக்டா வந்துட்டேன். என்னம்மா பாக்குற, நீயா இங்க வரல? நான் தான் உன்னை இங்க வர வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? உன்னை ஃப்ரீயா விட்டா நீ தேவையில்லாம போலீஸை கூட்டிட்டு வந்து வீட்டை சோதனை பண்ணுவ. அப்புறம் அந்த ஜேம்ஸ் பாண்ட் இருக்கான்ல, அவனோட சேர்ந்துட்டு சிஐடி வேலை பார்ப்ப. ஆனா நிஜமா சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. அதான் உங்களை ஏன் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடிவு பண்ணி இங்க வர வச்சேன். பவித்ரா வேணா, நீ மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டே போற. என் வாசுவை எங்க வச்சிருக்கேன்னு மரியாதைய சொல்லிடு. அவரை நீதான் கடத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லவே தெரியும். ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். நான் தான் அவரை கடத்தி வச்சிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ?
அவரு காணாம போனதுக்கு அப்புறம் அவரை இன்னும் நேர்ல பார்க்காத உனக்கே அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது அவரை கடத்தி ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க எனக்கு அவருக்கு பழசு ஞாபகம் வந்துருச்சுன்னு தெரியாதா? சொல்லு லக்ஷ்மி, அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காதா? ஆனாலும் இன்னும் எப்படி ஏன் கண்ட்ரோல்ல அவரை வச்சிருக்கேன்னு உனக்கு டவுட்டா இருக்கா? அவருக்கு பழைய ஞாபகம் தான் திரும்பி வந்திருக்கே தவிர பழைய முரட்டு தானே இருக்குல்ல, கொஞ்சம் கூட கிடையாது. இப்ப அவரு ரொம்ப சாஃப்டா இருக்காரு. அதான் பொட்டி பாம்பு மாதிரி நான் கட்டி போட்ட இடத்துல கம்முன்னு இருக்காரு. ஆனா என்ன, என்ன பார்த்தாதான் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன எதுக்கு இங்க கடத்தி வச்சிருக்க? என் லட்சுமி அம்மா தான் எனக்கு பொண்டாட்டி, நீ எனக்கு வேற யாரோ தான் அப்படி இப்படின்னு பயங்கரமா புலம்புறாரு. அத கேக்குறதுக்கே சகிக்கல. நானும் அவர்கிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன், பிரயோஜனமே இல்லை. அவ்வளோ ஏன், எனக்கும் அவருக்கும் நடந்த கல்யாண வீடியோவை கூட அவருக்கு காமிச்சிட்டேன். நோ யூஸ். அப்புறம் உன்னை பத்தி கூட சொன்னேன், நீங்க இப்படி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு புலம்பிட்டு இருக்கீங்களே, அவன் உங்களை மதிக்கிறதே கிடையாது. அதனாலதான் நீங்க கட்டின தாலியை உங்க மேல கழட்டி வீசிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு உனக்கும் அந்த ராகவனுக்கும் கல்யாணம் நடக்க இருந்துச்சுல, அதோட வீடியோ கூட காமிச்சிட்டேன். பாவி, நீ எல்லாம் என்ன ஜென்மடி, ஏன் இப்படி வாய்க்கு சம போய் சொன்ன? இரு இரு இரு, என்ன எதுக்கு அப்படி அவசரப்படுற? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவர்கிட்ட சொன்னே தவிர அவர் நம்பிட்டார்னு சொல்லலையே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் இன்னும் புரியவே இல்லை லட்சுமி. அப்படி உன்கிட்ட என்னதான் இருக்கு? எதுக்கு அந்த மனுஷன் உன் மேல இவ்ளோ காதல் வச்சிருக்காரு? நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு வீடியோவை காமிச்சா அது உண்மைன்னு நம்பணும்ல. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த வீடியோவை காட்டியெல்லாம் என்னை ஏமாத்த முடியாது. ஏன், லக்ஷ்மியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டான். ஏன்னா அவ ஏன் லக்ஷ்மி அப்படி இப்படின்னு பா என்ன அப்படி கடுப்பேத்த ஆரம்பிச்சிட்டாரு. பாத்தியா, இப்போ அது புரிஞ்சுதா? என் புருஷனை இனிமே உன் பக்கம் இழுக்கவே முடியாதுன்னு. இரு இரு இரு, எதுக்கு நீ இப்ப இவ்வளவு அவசரப்படுற? நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. நான் என்னதான் உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னாலும் அவரு எதையும் நம்ப போறதில்ல, நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதனால நான் என்ன பண்ண தெரியுமா, அவரோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் திரும்பவும் அழிச்சிடலான்னு ஒரு டாக்டர் மூலமா ஒரு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணிருக்கேன். அந்த இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, இன்ஜெக்ஷன் அதை தொடர்ந்து மூணு நாள் போட்டா போதும், அவரோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் ரப்பரை வச்சு அழிச்ச மாதிரி சுத்தமா அழிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, அந்த இன்ஜெக்ஷன்ல இன்னொரு டேஞ்சரான விஷயமும் இருக்கு. அது என்னன்னு சொல்லணுமா? அந்த இன்ஜெக்ஷனை போட்டா அவரு கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கான். அதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது சொல்லு, எனக்கு வேறு வழி இல்லை. அவரை திரும்பவும் உன் கூட சேரக்கூடாது, எப்பவுமே என் கூட மட்டும்தான் இருக்கணும். அதனால் அவர் கோமா ஸ்டேஜில் இருந்தால் கூட பரவாயில்லன்னு முடிவு பண்ணி அவரோட ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷனை நேத்தே போட்டுட்டேன். இன்னும் பாக்கி இருக்கிறது ரெண்டே இன்ஜெக்ஷன் தான், இன்னும் ரெண்டு நாள் தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட போறாரு. ஏய், நீ எல்லாம் மனுஷே இல்ல மிருகமாடி, ஏன் இப்படி பண்ண? கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல, அவர் போன் கூட இருக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கெல்லாம் என்ன புத்திடி? ஓ, நீ அப்படி சொல்றியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் விடு. இப்ப நீ எதுக்கு இங்க ஓடி வந்த லக்ஷ்மி? ஓ, வாசுவை பாக்கதானே?
வாசுவை பார்க்கணுமா? ஆமா பார்க்கணும்ல. ஆமா வா. நா வாசுவை பார்க்கணுமா? ஆமா பார்க்கணும். உள்ளதா இருக்க போய் பாரு. உள்ளதானே இருக்காரு. என்னம்மா உள்ள போக முடியலையா? முடியாது, ஏன்னா அது கண்ணாடி. இரு, நான் ஒரு மந்திரம் சொன்னா இந்த கதவை ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். சொல்லட்டா? அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்தட சீசே. என்ன பாருங்க, என்ன பாருங்க.